அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழுவிக்க தப்பிக்கிறார் என்ற வார்த்தையன்படி இந்த வார்த்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன் ஜபத்துடன் கேளுங்கள் ராஜாக்கள் முதலாம் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு வசனங்கள் எலியா தன் ஊழிக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் வேலைக்காரன் ஊழியக்காரன் ஏழாந்தரம் போய் பார்க்கும்போது அவன் சொல்கிறான் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் இந்த வத்தில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே இன்றைக்கி இந்த ஊழியக்காருடைய அனுபவத்திலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம் பெருமளையின் இறைச்சல் கேட்கறது ராஜாவே என்று சொல்லி அகப் ராஜாவை குறித்து சொல்லுகிற அந்த அனுபவத்தை மேல் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் நீர் போஜனம் பண்ணும் ஆயத்தப்படும் பெருமளையின் இறைச்சல் கேட்கறது இந்த பெருமலையின் இறைச்சல் கேட்கறது மட்டுமல்ல அந்த மழை பெய்வதற்கு மேகம் கார் மேகம் வேண்டும் ஹெலியாக போய் ஜவுமன் நகரம் கர்வியல் ஏறி ஜோமன் நகரம் ஊழிக்கண்ணை கூப்பிட்டு போய் சமுத்திர முகமா நீ பாய் என்று சொல்லி சொல்வதை நம்ம அதில் பார்க்குறோம் இந்த உள்ளங்கை மேகம் என்பது ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் ஒரு நதி போகிறது என்றால் ஒரு ஊற்று இருக்கிறது அந்த ஊற்றிலிருந்து தான் அந்த நதிகள் சேர்ந்து பல ஊற்றில் நதிகள் சேர்ந்து தண்ணீர் சேர்ந்து நதியாக போகிறது அதே போல் உள்ளங்கை மேகம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை நம்முடைய ஆசீர்வாதத்துக்குரிய ஆரம்பம் ஆரம்பத்தின் ஒரு அடையாளம் யார் ஒருவர் கர்த்தர் தன் வாழ்க்கையில் ஆசிர்வதிக்க செயல்பட ஆரம்பிக்கிறார் என்பதை குறித்த அறிவு அதை குறித்த புரிதல் யாருடைய வாழ்க்கையில் சரியாக இருக்கிறதோ நிச்சயமாய் பெருமளையின் ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இன்றைக்கு எனக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போக பெற்றுக்கொள்ள முடியாமல் திணறி காரணம் என்னவென்றால் ஆரம்பத்தின் அனுபவத்தை அவள் அறியாது இருக்கிறதுனால அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால இந்த ஊழிக் காணல இருந்து சில காரியங்களை நம்ம வேகமாய் வாசிக்க போகிறோம் என்னென்றால் இப்போது ரூத்து போவாஸுக்கு மனைவியாக வருகிறா ஹெஸ்டர் ஆஜ் ஆகாஸ்வர் ராஜாவுக்கு மனைவியாக வருகிறார் எப்படி இந்த சம்பவம்லாம் நடக்குது இவங்க பரம்பரையே கிடையாது ஆனால் அந்த உள்ளங்கை சிறிய மேகம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொடுதல் ஆரம்பிக்கிறது அதுதான் பெருகி 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 பெருமளையின் இறைச்சல் என்று சொன்ன போல பெருமளையின் ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் அதே போல் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பில்லானால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றாக உள்ளங்கை மேகம் உங்களிலே எழும்புகிறது உங்கள் வாழ்க்கையில் எழும்புகிறது உங்கள் தொழிலில் எழும்புகிறது நீங்கள் அதை சரியாய் புரிந்து சரியாய் கீழ்ப்படிந்து சரியாய் அர்ப்பணிப்போடு நீங்கள் நடந்து கொள்வீர்களானால் நிச்சயமாய் பெருமளையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இந்த உளிக்க அனுபவத்தை முதலாவது நான் அறிய வேண்டிய காரியம் என்னவென்றால் வெளியே சொல்லுகிறான் நீ போய் சமுத்திர முகமாய்ப்பார் பெருமளையின் இறைச்சல் கேட்குதுன்னு சொல்றாரு சமுத்திரத்தை போய் பார்க்க சொல்றாரு அங்கே என்னதை பார்க்கறது அப்படின்னு சொல்லி அவன் குழம்பவே இல்லை அவன் குழம்பவே இல்லை தைரியமாக போய் பார்க்கறான் இது என்ன அனுபவம் மேகத்தை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு இருக்கு பெருமழையின் இறைச்சல் வருதுன்னா மழை மேகத்தில்தான் வரும் அப்ப இந்த மேகம் எங்க இருக்குன்னு வரணும் கடலில் தான் மேகம் எழும்பணும் இந்த அறிவு அந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருப்பதை நாம் இதில் பார்க்க முடிகிறது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூணாம் வசனத்தில் தன் ஊழியக்கான நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து இல்லை என்றான் நீ போய் பார்ன்னு சொன்ன உடனே நேராக போய் சமுத்திரத்தில் அவன் பார்க்குறான் அப்போ அவனுக்கு ஒன்றுமே தெரியல ஒன்றும் இல்லைன்னு வந்து சொல்கிறான் என்பதை நம்மளை பார்க்குறோம் இது என்ன அனுபவம் மேகத்தை குறித்த ஒரு அனுபவம் என்பது யோவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிப்பில்லானால் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் விதமாக வாசிக்கிறோம் அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் பார்த்தீங்களா மேகம் வரும்பொழுது இடி மின்னல் வர்றதை பார்க்குறோம் அது மேகத்துடைய தான் இடி மின்னல் மழை பொழியுது அந்த மேகம் எங்கிருந்து எழும்புது கடலில் தான் மேகம் எழும்பு பார்த்தீங்களா அதான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம் அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நீர்த்துளிகளை அணு போல ஏற பண்ணுகிறார் அவைகள் மேகத்திலிருந்து மழையா சொரிகிறது அப்போ மேகத்திலிருந்து மழையாக சொரியுதுன்னு சொன்னால் கடல்லிருந்து ஒரு மேகம் எழும்பணும் பார்த்தீங்களா அதனால தான் இவன் போய் பாருன்னு சொன்ன உடனே கடலில் போய் பார்க்குற ஒரு அனுபவத்தை நாம் அதில் பார்க்குறோம் ரெண்டாவது இந்த வேலைக்காரனுக்கு ஊழியக்காரனுக்கு எலியாவுடைய வார்த்தையின்படி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நன்மையை காணக்கூடிய கண்கள் இருக்குது அவன் முதல்ல போய் பார்க்குறான் அங்கே இல்லை அதே நாற்பத்தி மூணு அவசரத்தில் அவன் சொல்கிறான் எளிய சொல்கிறான் நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் ஏழு தரம் போய் பாருன்னா ஒரு தடவை பார்க்குறான் இல்லை வந்துடுறான் திரும்ப பார்க்குறான் இல்லை வந்துடுறான் திரும்ப யோசித்து பாருங்கள் ஏழு தரம் போய் பார்க்குறான் ஒருவேளை நான் இல்லை வாசிக்கிற வாசிக்கும் போது நான் யோசித்து பார்க்குறேன் அங்கே போனவன் கடற்கரையில் ஒரு கிணறுன்னு அப்படி பார்த்துடலாம் அங்கே பார்த்துருப்பான் அங்கே பார்த்துருப்பான் அப்படி பார்த்துருப்பான் இப்படி பார்த்துருப்போம் யோசித்து பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பிரயாசம் அந்த ஊழிக்காருடைய அனுபவத்தில் இருக்கிறதை பார்க்குறோம் நன்மையை முடியான ஒரு கண் அவனுக்கு இருக்கிறது ஒன்று சாமியல் ஒன்பது இருபத்தி நாலில் சாமியல் சவலை பார்த்து சொல்கிறார் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இது உனக்காகவே வைக்கப்பட்டது என்ன அருமையான வார்த்தை வரலைங்களா அந்த மேகம் எழும்புகிற ஒரு அனுபவம் உங்களுக்காக ஹெலியாவுடைய வார்த்தையின்படி அந்த காரியம் செயல்படுகிறதை நாம் அதில் பார்க்குறோம் மார்க் பன்னொன்றாம் அதிகார ரெண்டாவது ஆண்டவர் சீசரை பார்த்து சொல்கிறார் பக்கல் கிராமத்துக்கு போங்க ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத கழுதை குட்டி அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள் போகிறாங்க கட்டியிருக்கு அப்போ தான் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை அந்த ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை காணக்கூடிய கண் இந்த ஊழைக்காரனுக்கு இருந்திருக்குது அதைத்தான் நம்மளை வாசிக்கிறோம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது திரும்ப போய் ஏழு தட பாருனே பார்க்குறான் ஏழாந்திரம் பார்க்கும்போது உள்ளங்கே எத்தனை மேகம் வருகிறதுன்னு சொல்லி வந்து சொல்வதை நாம் இதில் பார்க்குறோம் மலையூயாம் அப்படியானால் மேகத்தை குறித்த ஒரு அறிவு மட்டுமல்ல ஆயத்தமாக்கப்பட்ட நன்மையை காணக்கூடிய ஒரு கண்கள் இந்த ஊழைக்காரங்க இருந்தது போல உங்களுக்காக உங்கள் தொழிலில் உங்கள் குடும்பத்தில் தேவன் ஆயத்தமாக்கியிருக்கிற நன்மையை காணக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஜெயம் வருவது நிச்சயம் அதே தான் இந்த வசனத்தில் நான் வாசிக்கிறோம் இனி முந்தாவது அனுபவம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் நாற்பத்தி நாலாம் வசனத்தில் ஏழாந்தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்று சொன்னான் என்று பார்க்கிறோம் அதாவது எலியாவின் வார்த்தையிலே இருக்கிற கரிசனை எஜமான் சொல்லியிருக்கிறார் ஏழு தடவை போய் பார் ஏன் ஒரு தடவை பார்த்தா போதா இல்லை ரெண்டு தடவை பார்த்தா போதாதா இத்தனை தடவை போகணுமா அந்த கேள்வியே இல்லை பார்த்தீங்களா அவன் வார்த்தையிலே கரிசனை உள்ளவனாக இருக்கிறான் எலியாவினுடைய வார்த்தை குறித்து அதை செயல்படுத்துவதை குறித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிறான் அருமையான கத்தோட பிள்ளைகளே கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை குறித்து வார்த்தை குறித்து வாக்கை குறித்து உங்களோட பண்ணி உடன்படிக்கை குறித்து நீங்கள் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க ஒரு உங்களுக்கு பார்க்க கடினமாக தெரியலாம் உங்களுக்கு பார்க்க இது தேவையா அப்படிங்கிற மாதிரி கூட தெரியலாம் வார்த்தை மூளைக்கானத்தில் வந்திருக்கு எலியாவிடத்தில் வந்திருக்கு அதனால இவன் பிரயாசத்தோடு அந்த வார்த்தையில கரிசனை உள்ளவனாக இருக்கிறான் என்பதை தான் நம்மளை வாசிக்கிறோம் கேரித்தார் உடனே எளியாவை பார்த்து நீ சரிபார்த்தில் வித விட்டப்போ அப்படின்னு சொல்லி சொல்வதையும் அனுப்புவதையும் அவளோடு பேசுகிறதையும் பார்க்குறோம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் வாசிக்கும்போது விதவை போய் எலியாவின் சொற்படி செய்தாள் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள் எப்படி இருந்தது நடந்தது அவனுடைய சொற்படி செய்தாள் அதுதான் அந்த வார்த்தையில் கரிசனை வார்த்தை என்படி செய்கிற அனுபவம் வரும் பொழுது காரியம் ஜெயமாக இருக்கும் நோவை பார்த்து கர்த்தர் ஒரு பேழை உண்டாக்கு இந்த அளவு உயரம் இவ்வளோ அகலம் இவ்வளோ நீளம் உண்டாக்கு அப்படின்னு சொன்னார் அவன் நட்ட அதுக்கு முன்னால் மழையே கிடையாது பூமியிலேருந்தான் ஈரம் எலும்பி தரையை நினச்சதுன்னு பார்க்குறோம் மழை பெய்யும் புல பெரிய கப்பல் எப்படி மிதக்கும்னு யோசித்து தான் அவனுக்கு கட்டிக்க மாட்டான் மிதக்கும் மிதக்கம் என்ன நடக்குது அது பிரச்சனை இல்லை கத்தர் என்ன கட்ட சொல்லியிருக்கட்டும் நான் கட்டுறேன் அதான் அதில் வாசிக்கிறோம் அதிகம் ஆறு இருபத்திலே நோவா அப்படியே செய்தான் அப்படியே செய்தான் ஆண்டுடைய வார்த்தையில் கத்தோடைய வார்த்தையில் இருக்கிற கரிசனை இன்றைக்கி தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுகிற விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கி ஆசீர்வாதம் பெருகும்போது நன்மை பெருகும்போது அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டு போகிறது அநேகர் உதவினவர்களே மறந்துடுறாங்க மட்டுமல்ல கத்திரையே மறந்துடுறாங்க ஆனால் எஸ்தர்கள் கொடுத்த வாசிக்கும் போது ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் வாசிக்கிறவங்க சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் முருகைக்காய் இடத்துல வளரும்போது அவள் அவன் சொற்கேட்டு நடந்தது போல் இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தால் இப்போதுன்னா அரண்மனையில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது முரதேக்காண்ட வார்த்தை எப்படி கேட்டு எஸ்த தான் அதே போல் ராஜாத்தி ஆக்கப்பட்ட பிறகும் அரண்மனைக்கு வந்த பிறகும் அவன் சொற்படி செய்தாள் அந்த வார்த்தை கொடுத்த கரிசனை நீங்கள் இவ்விதமாக இருக்கிறீங்க அதுதான் நாங்கள் வாசிக்கிறோம் கடைசியாக நம்மள வாசிக்கும் போது நான்காவது ஒரு அனுபவமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ போய் தடவை பாருன்னு சொல்லுக்கிறான் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருக்குறான் பின்னால் அவன் சொல்ல நீ இன்னும் எழுதுகிறான் அப்போ மொத்தம் ஒன் பிளஸ் செவன் எட்டு எட்டு தடவை அவ்வளோ எளிதான கரிமானி யோசித்து பாருங்க இதில் என்ன தெரிகிறது அந்த ஊழியர்க பொறுமை ஊழிகாண்டிய பொறுமை இன்றைக்கி தயவுண்ட பிள்ளைகளை நாமும் நம்ம வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்னு ரொம்ப அவசரமாக இருப்போம் ரொம்ப தீவிரமா இருப்போம் தாமதமான உடனே என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிருவோம் யாருக்கெல்லாமோ செய்கிறா நமக்கு எங்கே செய்கிறான்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஏசையா நாற்பத்தொம்போது பதினாலவா சீக்கிரம் சீயனோ கத்திர என்னை கைவிட்டார் அந்தவன் என் மறந்தார் என்று சொல்கிறாளே மீட்கப்பட்ட அப்படி சொல்றது ஏன் பொறுக்க முடியாதனால பொறுமையாய் போக முடியாததுனால அந்தந்த ஊழிக்காரன் எட்டாவது முறை தான் மேகத்தை பார்த்துருக்குறான் அப்போ அத்தனை முறையும் அவன் போகிறான் இல்லை வருகிறான் போகிறான் இல்லை வருகிறான் யோசித்து பாருங்கள் எவ்வளோ பொறுமை ஊழிகாண்டிய பொறுமை அதில் விளங்குவதை நாம் அதில் பார்க்குறோம் சங்கீதம் நாற்பது ஒன்றில் வாசிக்கிறோம் கற்றுக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் நீங்களும் பொறுமையாக இருப்பீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த வசனத்தில் என்ன சொல்லிட்டு பாருங்கள் கத்திரிக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்குற வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன் அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம் என்னால் வரைக்கும் பொறுமையாக இருந்தோம் என்னால் இதுக்கு மேலே முடியலை பொறுக்க வரைக்கும் நான் பொறுத்து தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லிமிட் வச்சுருக்கிறோம் இந்த நம்ம ஒரு லிமிட் வச்சு ஒரு வரைமுறை வச்சு வச்சுருக்கிறதுனால தான் அநேக காரியங்களிலே நன்மை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் பொறுமை என்பது நம்முடைய கோட்டுக்குள்ளே அல்ல நம்முடைய அல்ல தேவன் இறங்குகிற வரை அதே தான் நூற்றி இருபத்தி மூணாம் சைதா ரெண்டாவது சனத்தில் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காருடைய கண்கள் எஜமானியுடைய கையை இருக்குமா போல எங்கள் தேவநாயக கருத்து எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இறக்கம் செய்யும் வரை கிடைக்கும் வரை பெற்றுக்கொள்ளும் வரை பொறுமை அவசியம் அதை தான் நம்மளை வாசிக்கிறோம் இந்த வேலைக்காரன் எட்டாவது முறை தான் உள்ளங்க மேகத்தை பார்க்குறான் அப்போ அது வரைக்கும் போய் பார்க்குறான் இல்லை திரும்பி வாரான் போய் பார்க்குறான் இல்லை திரும்பி வாரான் யோசித்து பாருங்க அப்போ எவ்வளோ பொறுமை அதில் விளங்குகிறது அதை தான் இன்றைக்கி தேவடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேட்டியாக இருக்கிறோம் வரி கொடுக்கணும் எல்லோரும் கேட்குறாங்க சொன்னார் போய் பார்த்து நீ போய் கடலில் தூண்டி போடுப்பா முதலாவது கிடைக்கிற மீனை வாய் திறந்து பாரு அதில் வெள்ளிப்பணம் எடுத்து கொடுத்துரு போய் போட்ட உடனே இது கிடைக்குமா யோசித்து பாருங்க அப்போ இவன் போய் போடணும் மீன் கிடைக்கிற வரைக்கும் இவன் காத்திருக்கணும் கடலில் அவ்வளோ வெயில் விழும் அந்த வெயிலுடைய உஷத்தை தாங்கணும் அந்த மீன் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் இவ்வளோ காரி தான் மீன் கிடைக்கும் வெள்ளிப்பணம் கிடைக்கும் இதே போல் உங்களுக்கு ஒரு ஆயத்தத்தை நன்மை இயக்கத்திற ஆயுத்தமாக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள ஒரு விஷயத்தில் நீங்கள் பொறுமை அவசியம் என்பதைத்தான் நல்ல வாசிக்கிறான் அல்லது பவுல் ரொம்ப பன்னிரெண்டு பன்னிரெண்டிலே உபத்தரவத்திலே பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம் வாக்கில் இருக்கிற அன்பு தேச பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஆலோசனை உள்ளங்கை எத்தனை சிறிய மேகம் ஏழாந்தரம் வருகிறது என்று சொல்லி சொல்வதை பார்க்குறோம் அந்த வேலைக்கானுடைய வாழ்க்கையில் நான்கு அனுபவங்கள் உண்டு மேகத்தை குறித்த ஒரு அறிவு அவனுக்கு இருப்பதை பார்க்குறோம் மட்டுமல்ல ஆயத்தமாக்கப்பட்ட நன்மை காண்கிற ஒரு அனுபவமும் எலியா சொல்லிய வார்த்தையை கனமுன்னுற ஒரு அனுபவம் பொறுமையாய் நிறைவேறு காத்திருக்கிற அனுபவம் இருக்குது நீங்களும் அப்படி இருப்பீங்களா நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளங்கை ஆசீர்வாதத்தை ஆரம்பிக்கிற நாள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா நான் செபிப்போம் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் நல்லபடாவே மீன் என்னையோடு துதிக்கிறோம் நம்முடைய வார்த்தை ஆமன்று மாமேனும் இருப்பது காய்ச்சோத்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்காக நீர் ஆயத்தமாக்கிற உள்ளங்கை மேகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிறார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தவர்களை ஆசிரிப்பாராக மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரிஸ் சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ் நூற்றி இருபத்தி மூன்று ஏ தோனாவூர் ரோட் மாவடி நெல்லை மாவட்டம் தென்னிந்தியா ஆறு இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு செல்போன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று மூன்று இரண்டு ஒன்பது இரண்டு